சென்னை திருவேற்காடு நூம்பல் சாலை ஏற்கனவே சேதமடைந்துள்ள நிலையில் தற்போது மழை வெள்ளத்தால் அந்த சாலை மூழ்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் பரத். அவரிடம் பேசலாம். பரத், அங்கு சாலை சேரும் சகதியுமாக இருக்கிறத கவனிக்க முடியுது. வாகனங்கள் தொடர்ந்து செல்லும் நிலையில அங்க போலீசார் தரப்புல என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது? மேலதிக விவரங்களின். சென்னை புறநகர் பகுதியில நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது கூட ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. மேகமூட்டமாகவும் காணப்படுகிறது. இந்த சூழல் தான் தற்போது இந்த திருவேற்காடு நூம்பல் சாலை முழுவதுமாக நீரில் மூழ்கியிருக்கிறது. இந்த சாலையானது ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இந்த சாலை வழியாக இந்த நூம்பல் பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக உள்ளது. ஏனென்றால் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வர வேண்டும் என்றால் இந்த பகுதி மக்கள் இந்த சாலையை தான் பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த சாலை தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்திருந்தது. இது குறித்து பலமுறை நகராட்சியில் புகார்களும் அளிக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது இந்த மழையின் காரணமாக இந்த சாலை முழுவதுமாக மூழ்கியிருக்கிறது. இந்த சாலை வழியாக ஒரு அபாயகரமான சூழலில் தான் தற்போது வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மழைக்காலங்களில் இந்த சாலை முழுவதுமாக மூழுவதும் அதன் பின்பு அதிகாரிகள் நடவடிக்கும் என்பதுதான் இருந்து வருகிறது. எனவே இந்த சாலையை முழுவதுமாக செப்பனிட உடனடியாக இருபுறங்களிலும் மழைநீர் கால்வாயை கட்டி உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றி நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி பரத், விவரங்களை வழங்கிய மைக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.